ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து பார்க்க போறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு நான் வந்து ஓட்ஸ் ஆப்பிள் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். எப்பவுமே நீங்க வந்து மார்னிங் வந்து ஓட்ஸ் கஞ்சி, ஓட்ஸோடைய மில்க் ஷேக், இல்லைன்னா வந்து ஓட்ஸோட ஸ்மூத்தி, இது போல வந்து ஓட்ஸ் ரிலேட்டடா இருக்க எல்லா டிஷ்ஷும் நீங்க வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உடலுக்கு தேவையான அந்த ஒன் டேக்கான எல்லா ஊட்டச்சத்து, எனர்ஜி, பவர் எல்லாமே வந்து நீங்க மார்னிங் வந்து ஓட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த ஓட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தி, தட் இஸ் ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ண போறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு வந்து என்னென்ன வந்து பொருள் தேவைப்படுதுன்னு இப்ப நம்ம வந்து பாக்கலாம். ஒரு ஆப்பிள் வந்து தோலோட சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓட்ஸ் வந்து ட்ரையா வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு பப்பாளி விதை, இது வந்து ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் அளவு தேன், 1/2 டீஸ்பூன் அளவு ஆலி விதை, பிஞ்ச் அளவு லவங்கத்தூள், ஒரு 5-6 பாதாம் பருப்பு, ஒரு 5 வந்து டேட்ஸ். இந்த ஹெல்த் ட்ரிங்க் எப்படி வந்து பண்றதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு. நம்ம மார்னிங் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட் பதிலா எடுக்கிறதுனால அந்த ஒன் டேக்கான எல்லா எனர்ஜியும் வந்து இது மூலம் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்க கெட்ட கொழுப்பை வந்து எரிச்சுட்டு ஒரு நல்ல கொழுப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ஓட்ஸ்ல வந்து நார் சத்து வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால நம்ம சர்க்கரையினுடைய அளவை வந்து இது குறைக்கவும் வந்து ஏற்படுது. நம்ம மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பதில எடுக்கிறதுனால நம்மளுடைய பசி இன்மையை வந்து அந்த உணவை வந்து ரொம்பவே தடுக்கிறது. அதனால நம்ம வந்து அதிகமா சாப்பிடுறத வந்து தவிர்க்க முடியுது இந்த ஓட்ஸ் மூலமா. இப்ப ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து தினமுமே வந்து ஒரு ஆப்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து மருத்துவரை பார்க்க வேணாம். அந்த அளவுக்கு ஆப்பிள்ல வந்து நிறைய விட்டமின்ஸ், எனர்ஜி எடுப்பு நிறைய வந்து இருக்கு. அதே போல வந்து பிளாக்ஸ் சீட்ஸ் வந்து முழுக்க முழுக்க உங்களோட வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு பிளாக்ஸ் சீட்ஸ். இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்க் எப்படி வந்து பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ ஒரு ஜார் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஓட்ஸ் நான் வந்து வந்து வெறும் பேன்ல வறுத்து எடுத்திருக்கேன். அந்த முழு ஓட்ஸை வந்து சேர்த்துடலாம். இப்ப நான் வந்து ஒரு ஆப்பிள் வந்து தோலோட சின்ன சின்னதா கட் பண்ணி வந்து சேர்த்துட்டேன். தோலை ரிமூவ் பண்ணிட்டு சேர்க்க வேணாம். தோல்ல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு ஆப்பிளோட தோல்ல. இப்ப பப்பாளி விதை ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன். இதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிளாக் சீட்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன். இப்ப பாதாம் பருப்பு ஒரு 5 சேர்த்துட்டேன். இதுல நட்ஸ் நீங்க விருப்பப்பட்ட நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்வீட்காக நான் வந்து டேட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு லவங்கப்பட்ட தூள் வந்து சேர்த்துட்டேன். அப்புறம் அணை வந்து சேர்த்துட்டேன். இந்த ஸ்மூத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்பட்டதுனா ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க விருப்பப்பட்ட சேர்த்துட்டு நீங்க வந்து ஸ்மூத்தி ரெடி பண்ணலாம். இப்ப நான் வந்து நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்ப நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் ஆப்பிள் ஸ்மூத்தி வந்து இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அதோட கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும். செமி சாலிடா வந்து இருக்கணும். ரொம்ப லிக்விடா இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடா இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு ரொம்பவும் சுலபமான டேஸ்டியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க், தட் இஸ் ஓட்ஸ் ஆப்பிள் ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய ஜெய்ஸ் தமிழ் கிச்சன் சேனலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.